அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் பரணிவேல். பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் எப்பப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிக முக்கியமான பதிவு, அனைவருக்கும் பயன்படக்கூடிய பதிவு ஒன்று தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன பதிவு? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனல்லையும் நிறைய இடம் போகணும்னு ட்ரை பண்ணோம். சரி, இன்றைக்கி அந்த நேரம் வந்துடுச்சு, நம்மளால அப்லோட் பண்ணிடுறோம். கோபுரத்துக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? நம்ம இறை வழிபாட்டிலே சரி, நம்ம கோயில்கள்லேயும் சரி, கோபுரத்தை ஏன் நம்ம வணங்கினோம்னா கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கோபுரம் வந்து ரெண்டு பயன்களுக்காக அமைக்கிறாங்க. ஒன்று ஊரோட நலனுக்காக, ஒன்று நம்ம பக்தர்களோட நலனுக்காக. சரிங்களா? அது எப்படி ஊரோட நலனுக்காக நீங்கள் கேட்கலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊரில் கோபுரம் தான் மிக உயரமாக இருக்கும். அந்த கோபுரத்து மேலே கலசங்களில் வரகு, அந்த தானியத்தை ஃபில் பண்ணுவாங்க, அந்த நவதானியங்கள் ஃபில் பண்ணுவாங்க. அதில் அந்த வரகு தான் நமக்கு இடிதாங்கியாக பயன்படுது. அந்த வரகை வச்சு அந்த கருங்காலி கட்டை மேலே செப்புத்தகடை வச்சு கலசம் செய்வாங்க. அது அது வேண்டாம், முறை அதுதான் நம்ம முக்கியமாக எதுக்கு பார்க்குறோம். இடிதாங்கியாக பயன்படுது கோபுரம். இப்போ உயரமாக இருந்துச்சுன்னா இடி அங்கே விழுகும், இடி தாங்கிக்கிறது, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஊரில் உள்ளவங்களுக்கு. முதல்ல முக்கியமாக அதான் அமைச்சாங்க. ரெண்டாவது வந்து நம்மளுடைய பக்தர்கள் நலனுக்காக. இப்போ ஒரு சில பேர் கோவிலுக்கு போக முடியாது, அப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் பெறக்கூடிய அனைத்து பலன்களையும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம நீங்கள் கோபுரத்தை பார்த்தாலே பெறலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு கோவில் கோபுரம் தெரியுது, உங்களே அறியாமலே கை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கும்பிடும். நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், இது நடக்கும். அது ஏன் எப்படின்னா அந்த கோபுரம் பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த மந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த தர்ப்பையால் பிரதிஷ்டை பண்ணுவாங்க, மந்திரங்களை வச்சு பண்ணுவாங்க. அந்த மந்திரத்துக்கு நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் நம்ம பார்த்தோன்னே நம்மளை ஈர்த்து நம்ம கையெடுத்து கும்பிட வைக்கிறது கோபுரம். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு கோயிலில் விமானம் வேறு கோபுரம் வேறு. கோபுரம் வந்து நம்ம நுழையும் போது இருக்கிற மிக உயரமானதுதான் கோபுரம். சரிங்களா? அந்த கோயிலுக்கு இருக்க வழங்கக்கூடிய எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியுமே ஃபஸ்ட்டு இந்த கோபுரம் உயரமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோபுரத்திலிருந்து எடுத்து தான் மற்ற விமானங்களுக்கு கொடுக்குது. அதனால் நம்ம கோயிலுக்குள்ளே போகாமையே அந்த கோபுரத்தை பார்த்தாலே அனைத்து பலன்களையும் பெற முடியும். அதனால் கோபுரத்தை நீங்கள் கண்டிப்பாக வணங்குங்க. கோயிலுக்குள்ளே போக முடியாதவங்க திரும்ப நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் கோயிலுக்குள்ளே போகாமல் தூரமாக இருக்குங்க, எனக்கு அந்த கோயிலுக்கு போக முடியல, அப்போ நான் கோபுரத்தை வணங்கினா நம்ம சாமியை பார்த்த மாதிரி அந்த பலன்கள் நான் பெறலாமான்னு கேட்டிங்கன்னா 100% பெறலாம் நான் சொல்லுவேன். நம்ம சேனல் கண்டிப்பாக சொல்லும், இதான் உண்மை, நீங்கள் ஏற்றுக்காட்டி இதான் உண்மை. சரிங்களா? அதனால் கோபுரத்தை பாருங்கள், கண்குளிர பார்த்து வணங்குங்க. அதில் ஏகப்பட்ட நேர்மறை எண்ணங்கள், அதாவது நிறையா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து நேராக அந்த கோபுரம் வழியாக தான் அந்த கோயிலுக்குள்ளே போகுது. அதனால் அந்த நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நமது உடலுக்கும் மனத்துக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் திரும்பவும் நான் சொல்கிறேன், நம்ம கோயில் வழிபாட்டில் கோபுரத்திற்கு அவ்வளவு மிக முக்கிய பயன் இருக்குது. ஒரு ஒரு இடத்துல கோபுரம் வந்து ஒரு ஒரு வகையாக இருக்கும், அடுக்குகள் நிறையா இருக்கும். ஒரு சில கோயிலில் பார்த்தீங்கன்னா கோபுரம் பெருசாக இருக்கும், சிறுசாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லணும். எல்லா வகையான கோபுரத்திற்கும் இது ஒன்று தான் பொருள். அதனால் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா, கோயிலுக்கு போனாலும் சரி கோயிலுக்கு போகாட்டியும் சரி, கோபுர வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. நமக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கோபுரத்தை வணங்குங்க. உங்களுக்கு மட்டும் இந்த பதிவு ஏற்றுக்காமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நன்றி, வணக்கம்.